ஒரே டியூனை ரொம்ப நேரம் வாசிச்சுங்கிறாப்புல கேட்டுடலாமா? கேட்டுருவோம் பிரதர். சொல்லுங்க பிரதர். அந்த பிசாசு நீங்க தானே? ஆமாம் பாஸ். ஆமாம் நம்ம சாங் லிரிக்ஸ் எங்க? அது டைரக்டர் எழுதிட்டு இருக்காரு பிரதர். என்ன எழுதிட்டு இருக்காரா? ஓ தெரியாம சொல்லிட்டேன், நல்லா எழுதுறாரு. அவரே தான் எழுதுறேன்னு சொல்றாரா? அடம் பிடிக்கிறாரு. லிரிக்ஸ் எழுதணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? தெரியணும்ல. ஜிவி சார் வேற வர டைம் ஆயிடுச்சு ப்ரோ. நம்ம போய் கேட்டால் தான் ப்ரோ லிரிக்ஸ் கொடுப்பாரு. வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது? வாங்க போய் கேட்போம். டேரக்டர் சார், எக்ஸாம் எழுதுற மாதிரி ரொம்ப நேரம் எழுதினுக்கிறீங்க, எப்போ கொடுப்பீங்க? என்ன தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? உட்காந்துக்கிற தோரணையை பார்த்தா 10 பாட்டு எழுதியிருப்பா போயோ. கேட்போம் பிரதர். சொல்லுங்க என்ன பண்ணுக்கிறீங்க? லிரிக்ஸ் எழுதிட்டு இருக்கேன். அப்படியா? காடுங்க. பல்லவி சரணம் எண்டு பல்லவியா? இது எல்லாமே பாட்டில் இருக்கும், தாட்டு எங்கே இருக்கு? ஹெட்லைன்ஸ் தான் இருக்கு, லிரிக்ஸே இல்லையே. முடிச்சிடலாம் மதன். யார? என்னத்தான்? என்ன பிரதர்? ஜிவி வந்துட்டு இருக்காரு பிரதர். நீங்கள் இப்போ தான் வெறும் ஹெட்லைன்ஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கீங்க. எப்போ எழுதி எப்போ எப்படி பாட வைக்க போகிறோம்? ரெண்டு ரெண்டு லைனாக எழுதி தரேன், நீங்கள் சொல்லி சொல்லி பாட வச்சுருங்க. முடிச்சிடலாம், முடிச்சு விட்றலாம். இவர் எழுத, அதை நான் வாசிக்க, அதுக்கப்புறம் அதை அவர் பாட, ரைட்டு. கோ டைரக்டரும் அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே லவ் பண்ணுறாங்க பிரதர். இதுதான் சாங்கோட சிச்சுவேஷன். ஆமாம் பாஸ். கண்டிப்பாக லிரிக்ஸ் குத்துருவாரு, தைரியமாக உள்ளே போங்க. பொன்னான கண்ணு கண்ணான பொண்ணு காதலிக்க இங்க வாப்பா. ஓகே டேக். பொன்னான கண்ணு கண்ணான பொண்ணு காதலிக்க இங்க வாப்பா.